மரியாதை தற்போதைய காலத்தில் மூத்தோருக்கு மரியாதை கொடுக்கும் பண்பு என்பது நலிவடைந்து வருகிறது மனித வாழ்க்கையில் மரியாதை கொடுக்கும் பண்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பதிவில் பார்க்கலாம் மரியாதை என்னும் பண்பு மரியாதை கொடுக்கும் பண்பு என்பது கம்யூனிகேஷன் திறனின் ஒன்றாக கருதப்படுகிறது நான் எந்த ஒரு இடத்திலும் எவ்வளவு பேர் மத்தியிலும் பேசுவேன் என்பது பெருமையல்ல பேசும் வார்த்தையில் பிறருக்கு கொடுக்கும் மரியாதையிலேயே அந்த பேச்சியின் சிறப்பு அடங்கியுள்ளது மரியாதை என்பது ஒவ்வொருவருடைய சுய கௌரவத்துடன் சம்பந்தப்பட்டது இதற்கு வயது என்பது ஒரு பொருட்டு கிடையாது வயதில் மூத்தவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதல்ல மரியாதை மரியாதை என்பது சக மனிதர்களுக்கு உரியதாகும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நம்மில் சிலர் வயதிற்கு மரியாதை அவர் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் மரியாதை வயதை காட்டி மரியாதை கேட்டு பெறுவதா மரியாதை என்பது தானாக தேடி வர வேண்டும் அதை கேட்டு பெறக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் பிறருக்கு மரியாதை எதற்கு என்று யோசிக்கும் நாம் தான் மரியாதை இல்லாமல் நம்மிடம் பேசுபவர்களிடம் கோபப்படுகிறோம் பிறரிடம் மரியாதை எதிர்பார்க்கும் நாம் அந்த மரியாதையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமல்லவா மதியாதார் தலைவாசல் மிதியாதை என்னும் அவ்வையின் கூற்றுப்படி மரியாதை கொடுத்தால்தான் மட்டுமே நமக்கு வேண்டியவை கூட கிடைக்கும் இதனால்தான் நம் முன்னோர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கள் என்கிறார்கள் வயதில் மூத்தவர்கள் பல அனுபவத்தை பார்த்தவர்கள் அவர்களிடம் நாம் எதையும் மரியாதையாக கேட்கும்போது அவர்களின் அனுபவமானது நம் வாழ்வின் வெற்றிக்கு வடிகட்டாய் அமையும் அறிவு ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாலும் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் மரியாதை என்பது ஒரு வழி பாதை அல்ல அது எப்போதும் இரு வழி பாதைதான் நீ என்னை விட சிறியவன் என்று மரியாதை இல்லாமல் அவர்களை நடத்தினால் அவர்களும் உங்களிடம் அப்படிதான் நடந்து கொள்வார்கள் அதனால் வயதில் பெரியவரோ சிறியவரோ அனைவரையும் மரியாதையாக நடத்துங்கள் உறவுகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றில் அதில் நம்பிக்கையும் மரியாதையும் மிகவும் முக்கியம் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் என்றால் வசதியானவர்களா படித்தவர்களா என்று பார்க்காமல் அனைவருக்குமே மரியாதை கொடுங்கள் சிறு உதவியாக இருந்தாலும் மரியாதையுடன் கேட்டு பழகுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இருந்து மரியாதையை சொல்லிக் கொடுத்து வளருங்கள் நன்றி